ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சகாஸ் கிச்சன் ரூம். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா, கும்பகோணத்தில் தாங்க இருக்கோம். கும்பகோணம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தாங்க, ஃபுல்லாக பசுமையான அவ்வளவு வயல்வெளிகள்ங்க. ரெண்டு சைடுமே ரோடுக்கு இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி, ரெண்டு சைடுமே ஃபுல்லாக வந்துட்டு நெல் தாங்க போட்டிருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக சூப்பராக இருக்குன்னு. இந்த வயல்லாம் இனிமே தான் நாற்று நடப்போகிறாங்கன்னு நினைக்கிறேங்க. தண்ணியெல்லாம் தேக்கி வச்சுருக்காங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் நாற்று நெட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அங்கங்கே கேப் கேப்பாக தெரியுதுல்லங்க. இனிமே தான் இதெல்லாம் வந்து நல்லா முளைச்சி வரும் போலங்க. இந்த சைடு பாருங்கள், ஒரு கேப் கூட இல்லைங்க. அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக விளைஞ்சிருக்குங்க நெல் எல்லாமே. நிறைய இடத்துல வந்துட்டு அறுவடையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு சில இடத்துல மட்டும் வந்து இப்போ தண்ணி தேக்கி வச்சுருக்காங்க. அங்கங்கே வந்து கொஞ்சம் நெட்டு வச்சுருக்காங்க. பாதி வளர்ந்துருக்கு, எல்லாமே இருக்குங்க. நம்ம வந்து போகும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக சூப்பராக பார்த்துக்கிட்டே போகலாங்க. நம்ம ரோட்டுக்கு ரெண்டு சைடுமே பார்த்துட்டிங்கன்னா அவ்வளவு பனை மரங்கள் தாங்க. கும்பகோணம் ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா போரே இல்லைங்க. எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன கிணறு தாங்க வச்சுருக்காங்க. அதுலேயும் அவ்வளோ தண்ணி வருதுங்க. வாய்க்கால்லாம் அவ்வளோ தண்ணி போகுது. உள்ள சின்ன சின்ன கிராமங்களாக தாங்க இருக்குது. எல்லா கிராமத்துலேயும் குறைஞ்சது ஒரு 10-20 குளமாவது இருக்குங்க. குளத்தில் ஃபுல்லாக தண்ணி இருக்குதுங்க. அவ்வளோ தண்ணிங்க பாருங்கள். இந்த இடத்துல எல்லாம் எவ்வளோ கொக்கு மேய்ஞ்சிட்ருக்குன்னு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து கோயிலை ரீச் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே வந்தாச்சு. கார்லாம் பார்க் பண்ணிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோங்க. பார்க்கிங் இதாங்க. பார்க்கிங்க்கு வந்துட்டு 20 ரூபீஸ் வாங்கினாங்க. இப்போ வந்துட்டு இது வந்து அந்த கோயில் கோபுரம் இருக்க முன்னாடி அந்த தெரு தாங்க. கோவில் முன்னாடியே அழகாக யானை நின்றுருக்குங்க. பாருங்கள், அந்த கோவில் யானை எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு சைடுமே பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்னதாக நிறைய கடைங்க போட்டிருக்காங்க. இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா இளநீர் கடை இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கும்பகோணம் ஃபேமஸ் டிகிரி காஃபி, அதுக்கப்புறம் தட்டு பூப்பழம் எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக வந்துட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. கோவிலுக்குள்ளே வந்துட்டு நம்ம போயாச்சு. பாருங்கள் எவ்வளோ பெரிய தூண்ணு, எவ்வளோ அழகாக வந்துட்டு இந்த சிற்பம்லாம் செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த நிலையில் கூட அவ்வளோ அழகாக சிற்பம் செதுக்கியிருக்காங்க. இந்த கதவுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க. கும்பகோணம்னாலே நிறைய கோவில் இருக்குதுங்க. எப்பயும் வந்து கோவிலுக்கு போகும்போது வீட்டில் இருந்து எண்ணெய் தீபம்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. மேக்ஸிமம் கோவில்லையே வாங்கி போடுங்க. அதாங்க ரொம்பவே நல்லது. நாம் இப்போ வந்திருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா சுவாமிமலை கோயில் தாங்க. இங்கே வந்துட்டு முருகன் தாங்க இருக்காங்க. பாருங்கள் இந்த மண்டபமே எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு. செம்ம கூட்டவங்க. அது அந்த லைன் பார்த்துட்டிங்கன்னா பொது தரிசனங்க. இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா டிக்கெட்டை எடுத்து போகிற மாதிரி. ஒரு ஆளுக்கு வந்துட்டு 100 ரூபீஸுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்டோன்லேயே பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸு கூட ஃபுல்லாகவே வந்துட்டு பாறைகளில் தாங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஸ்டெப்ஸு ரொம்ப செங்குத்தாக இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. பாருங்கள் இங்கேலாம் அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. லைன்லேயே 1 ஹவருக்கு மேலே நாங்கள் லைனில் தாங்க நின்னோம். இந்த இதுக்கு உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு தாங்க உள்ளே போகணும். உள்ளே வந்து கேமராலாம் அலோ பண்ணலைங்க. வீடியோ ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு உள்ளேயெல்லாம் கவர் பண்ண முடியலைங்க. நான் வந்து வெளியே மட்டும்தாங்க கவர் பண்ணியிருக்கேன். கும்பகோணமில் இருக்க எல்லா கோவிலுமே இதே மாதிரி தாங்க இருக்குது. பெரிய பெரிய கோபுரங்களோட ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்கங்க. உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. அதனால் ஃபோட்டோ வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இதாங்க, நம்ம வந்து முருகனை வந்து தரிசித்து முடித்தாச்சு. இது வந்துட்டு கோவிலை வந்து டாப் வியூவில் பார்த்தா இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு கும்பகோணத்தில் ஃபேவரட்டான பிளேஸ் எதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.